ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்மளோட ஃப்ரீஃபயரில் எக்கச்சக்கமான ஐடி எப்படியெல்லாம் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஐடி எல்லாமே வெரி டேஞ்சரஸ் கோஸ்ட் ஐடிஸ் தான். நம்மளோட ஃப்ரீஃபயரில் இன்னும் வரைக்கும் இப்படிப்பட்ட ஐடியெல்லாம் இருக்குதான்ற அளவுக்கு கூட உங்களுக்கு கூட தெரியாத ஐடி வரைக்கும் இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ஐடியை மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. இன்னொன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பெல் ஐக்கன் ஆன் பண்ணி விட்டு, நம்ம போடுற வீடியோ எல்லாமே டான் டான் சொல்லி வந்து கொண்டே இருக்கும். உங்களோட யூ ஐடிஸ்களை இந்த வீடியோ கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. நான் எல்லாத்துக்குமே ஃப்ரெண்டுக்கு கொடுப்பேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஐடி தாங்க. இந்த ஐடி இப்போ எப்படி இருக்க போதோ தெரியல, உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 52வது லெவலில் ஒரு நாளைக்கு முன்னுக்கே ஆஃப்லைன் போன ஒரு ஐடி தான் இந்த ஒரு ஐடி. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டைமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேண்ட் மாஸ்டர் அடிக்காமலுக்கே அந்த ஒரு அவத்தார் பேனர் கூட இருந்த ஒரு ஐடி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஐடியில் உள்ள அவத்தார் எந்த ஒரு ஐடியிலையுமே இன்ன வரைக்குமே நான்டா பார்த்தது இல்லை. நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கிறான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடி பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னில் இருந்தே இந்த ஐடி அப்படியே தான் இருக்குது. இந்த ஐடியில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஐடியோட லெவலையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடிக்குள்ள லைக்கு முக்கியம், அதை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க, லைக்கை பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இவனோட பூயா பாஸ், எலிட் பாஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போட்டிருக்கிறான். அதுவெல்லாம் ஒரு குறைச்சலுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு லைக் 41,454 லைக் வரைக்கும் எடுத்துருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு ஐடி கில்டு கூட இருக்குது. எவனொருத்தன் கில்டில் கூட இருக்கிறான்னு வைங்களேன். எனக்கு இதில் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய என்னென்னா, 52வது லெவல் ஐடியில் என்னென்றால் அவ்வளோ லைக் வந்திருக்கும். அதுதான் எனக்கு பெரியதாக இருக்குது. நான் நிச்சயமாக கூட மெச்சுகள் ஏதாச்சும் பிளேயிங் பண்ணியிருந்தாலும் லெவலாச்சும் கூடியிருக்கும், அதுவும் கூடலை. இவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளே பண்ண மெச்சும் கம்மி. இடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு மெச் கூட பிளேயிங் பண்ணி அப்படி இருந்து லெவல் அதெல்லாம் கூட இருந்து லைக்கும் கூட இருந்து நான் விட்டுருப்பேன். இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெச்சும் ப்ளே பண்ணலை, லைக்கும் அவ்வளோவா வரலை. அப்போ என்னட்டு 41,000 லைக் வந்திருக்கும். அது ஒரு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எப்படி வந்துன்னு சொல்லி நமக்கே சாத்தியமே இல்லாமல் இருக்குதுல்ல. இந்த ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2017 எப்படி இருந்துன்னு சொன்னால் 46வது லெவலுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. 46வது லெவல் தான் லைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமே 41,000 லைக் வரைக்கும் அடித்த ஒரு ஐடி. 46வது லெவலையும் பார்த்துக்கொள்ளுங்க. எலைட் பாஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துலேருந்து இப்போ வரைக்கும் போட்டுட்டு வர ஒரு ஐடியாக இருந்திருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. ஏஞ்சலிட் பேன்லேருந்து சகலமும் இந்த ஒரு ஐடியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க, எல்லாமே சட்டப்படி இருக்குது, தரமான ஒரு ஐடியா தான் இருந்திருக்கு. அந்த டைமே இந்த ஐடி பார்த்துக்கொள்ளுங்க. ஐடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலைட் பாஸ்லேருந்து எல்லாமே சகலமே நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரேண்ட் மாஸ்டர் அடிக்காமலுக்கு அந்த ஒரு கிரேண்ட் மாஸ்டரோட அதாவது பேனர் இந்த ஒரு ஐடியில் இருக்குது. கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐடி கிரேண்ட் மாஸ்டர் அடித்ததே இல்லைன்னு சொல்லி நான் ப்ரூஃபாக சொல்லுவேன். அதை எப்படிடா சொல்லணும்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பிஆர் ரேங்கில் இந்த ஒரு ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் கூட ஹீரோயிக் அடிச்ச இந்த மார்க் அந்த டிக் கூட காட்டவே இல்லைன்னா நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஐடி எப்படிப்பட்ட ஒரு போஸ் ஐடியாக இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த ஒரு ஐடியில் எப்படி இதெல்லாம் வருதுன்னு சொல்லி இன்ன வரைக்குமே யாருக்குமே தெரியாத ஒரு ஐடி இது. இப்படிப்பட்ட ஐடியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாளே பேண்ட் ஆயிரும். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் உறுதி ஏன்னு சொன்னால் இப்படி எதுவும் கிளிச்சி எழுதும் யூஸ் பண்ணி தான் இப்படியெல்லாம் வரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம அடுத்த அடி பார்த்துக்கலாம். அடுத்த அடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒன்று சொல்லி 8 வாட்டி அடிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு ஐடி ஒன்று வரும், மம்மி இவான்னு சொல்லிட்டு. இந்த ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் மம்மி இவான் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரெமியோனமோன் சொல்லி இருக்குது இந்த ஒரு ஐடியோட பேர். இது பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ளோட ஐடி. இந்த ஒரு ஐடியில் விபெச் இருந்தது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு. இந்த ஒரு ஐடியில் விபெச் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஐடியோட லைக் 11,207 லைக் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு ஐடி 4 வருஷத்துக்கு முன்னுக்கே இருந்து பிளேயிங் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஒரு இது கூட இருக்குது பாருங்கள், போயே சொல்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு இது கூட இருக்குது. இதோ ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக் மோட்ரேட்டர் அவங்கிற ஐடி தான் இந்த ஒரு ஐடி. ஃபேஸ்புக் அதாவது யூடியூப் அப்படி ஃபேஸ்புக் அங்கே ஸ்ட்ரீம் பண்ணுற ஆக்களை இது செய்கிறது தான் இந்த ஒரு ஐடி ஓனர்கிட்ட வேலையே. அதனாலேயே இந்த ஒரு ஐடிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்தமாக ஒரு அவத்தாரண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு விபேஜ் ஒன்றும் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விபேஜ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு அவத்தார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வரைக்கும் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. நான் இந்த ஒரு அவத்தார் பார்த்தீங்கன்னா 2 ஐடியில் மட்டுமே தான் பார்த்துருக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் எஸ்எல்ஆர் பொட்டாவைட்டி, அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓல்டு டைம் வச்சுருந்தா இப்போ இருக்குதோ தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடி 2 வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். 62வது லெவலில் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு ஃபேஸ்புக் மோட்ரேட்டர், அது மட்டும் இல்லாமல் மம்மி இவான்னு சொல்லி இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஐடியில் நம்ம வந்து என்னென்ன இவன் விட போகிறாங்களோ நமக்கு அந்த இவன்டெல்லாம் இந்த ஒரு ஐடியில் முன்னாடியே இவனுக்கு அதாவது மெயிலே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா மெச்சே பிளேயிங்கே பண்ணாமலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேயிங்கே பண்ண மாட்டேன். ஒரே ஒரு சீசன் மட்டும் கிரேண்ட் மாஸ்டரில் இருந்தான், அது நான் பார்த்தேன், அது நான் ஷுவராக பார்த்ததால் சொல்கிறேன். ஒரே ஒரு சீசன் மட்டும் கிரேண்ட் மாஸ்டரில் இருந்தான். சிங்கப்பூர் சர்வரில் இருக்காங்க இந்த
ஐடியை பார்க்கணும்னா 1-8 வரைக்கும் ஒரு நம்பர் அடிங்க, இந்த மாதிரி ஒரு ஐடி ஒன்று வரும், பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்களும். அடுத்த ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 93 இருக்குது, விபேஜ் கூட இருக்குது, டாலி காலிங் பார்த்தீங்கன்னு சொல்லி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஐடி தமிழ் பிளேயராக என்னென்னு சொல்லி எனக்கு அவ்வளோ தெரியலை, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. நான் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சார்ன்றால எனக்கு அவ்வளோ உண்மையை தெரியலை, அதனால தான் சொல்கிறேன். இவனோட லைக்கை பாருங்கள், ஃபுல் பண்ணியிருக்கான், லைக்கே பார்த்துக்கொள்ளுங்க. லைக் ஃபுல் பண்ணிட்டான், அதாவது லெவல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபில் பண்ணலை. ஏன்னு சொன்னால் இந்த ஒரு ஐடி ஒரு வருஷமும் சம்திங் 10 மாதத்தில் பேண்டில் இருந்தது, அதனாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஐடி பேண்டில் இருந்து கூட வந்த ஒரு ஐடின்னு கூட இந்த ஒரு ஐடிக்கு பேர் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. பேண்டான ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதன் முதலாக இவனுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றாக்களுக்கெல்லாம் என்னோட ஐடி கூட பேண்ட் ஆகிருக்கு, அது இன்ன வரைக்கும் வரவே இல்லை, பார்த்துக்கொள்ளுங்க. அதே நல்லா டொப்பப்லாம் பண்ணி தான் வச்சுருந்தேன், சும்மா ஐடியெல்லாம் கிடையாது. இந்த ஒரு ஐடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைக் எல்லாமே சட்டப்படி இருந்தாலும் பெட் கலெக்ஷனை பாருங்கள், நல்லாவே பெட் கலெக்ட் பண்ணியிருக்கேன். 777 பார்த்துக்கொள்ளுங்க, 999 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்செல்லாம் கிளைம் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கில்டு லீடர் கூட இவன் தான், விபெட் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு ஐடி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னுக்கு விபெட்சே இல்லாமல் நார்மலாக தான் இருந்தது, அது வேறு விஷயம். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐடியை காட்டி முடி, இதில் இருக்க என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டி முடி, நான் அதை காட்டுறேன். இவனோட பிளேயிங்கை பாருங்கள், சும்மா ஒரு 43,000 மெச்சு போயிருக்கான், கிட்டத்தட்ட 44,000 வரப்போது. அதுக்கு பார்த்தீங்கன்னு அடித்த கில்லை பாருங்கள், 1,00,000 1,49,000 கில் அடித்து வச்சிருக்கான். வெறித்தனமான ஸ்குவாடு பிளேயர் பார்த்துக்கொள்ளுங்க, டுவோ கூட அதே மாதிரி தான் பிளேயிங் பண்ணியிருக்கேன். இவனோட ஐடியில் இருக்க கன் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கண்ணுமே மேக்ஸில் தான் இருக்கும். என்ன சொன்னால் இவ்வளோ ஹை லெவலில் இருக்கிற ஒரு ஐடியில் கன்ஃபார்மாக எல்லா கண்ணுக்குமே ஸ்கின் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எல்லா கண்ணும் மேக்ஸில் கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கும். என்ன சொன்னால் அப்படித்தான் இந்த ஒரு ஐடியை ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணி வருவானுகள். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐடி வச்சிருக்கவனுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு ஐடி 2020 எப்படி இருந்ததுன்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க, 91 லெவல் தான் பார்த்துக்கொள்ளுங்க, எப்படியெல்லாம் இருந்திருக்கு. இந்த ஒரு ஐடி பேண்ட் ஆகி வந்ததால் தான் இவ்வளோ லெவல் கொஞ்சம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கிட்ட லெவல் ஏற்ற முடியாமல் போனதால் இப்போ பின்தங்கி இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க, இவனோட பயோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் விபெட் கம்மிங்னு சொல்லி இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அந்த டைம் இவர் பார்த்தீங்கன்னா விபெட்ஜிக்கு யூடியூப் சேனல் இருந்தாலும் அப்ளை பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். அந்த டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பெட் கலெக்ஷன்லாம் சட்டப்படி தரமாக பண்ணிட்டு வர்றாரு பாருங்கள், 1,000 அப்படி 900 மாதிரி எடுத்து வச்சிருக்கிறார். பாராட்டக்கூடிய விஷயம் தான் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு ஐடி இப்போ 92 லெவலில் இருக்குது. இப்போ அடுத்த ஐடியை பார்த்துக்கலாம். அடுத்த ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஐடி இதார் ஐடிடா அப்படி புதுசாக இருக்குதுன்னு சொல்லி யோசிக்காதேங்க. இந்த ஒரு ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் யார்ட் சொல்லி நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்ல மாட்டேன், இடையிலேயே சொல்லிக்குவோம், பார்த்துக்கொள்ளுங்க. ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் ஃபுல். இந்த ஒரு ஐடியில் இந்த ஒரு பண்டில் வச்சு நீங்கள் வந்து இது யாருன்னு சொல்லி யோசிச்சு இருப்பீங்க, யோசிச்சிருக்காதாக்களும் இருப்பீங்க. நான் இடையில் சொல்கிறேன், இது ஆர்ட்ன்னு சொல்லி வர்ற கில்டை வச்சு பார்க்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க இது ஆர்ட் ஐடின்ட்டு. இந்த ஒரு ஐடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவ்வளோவா நார்மலாக பிளேயிங்லேயே இல்லாத மாதிரி தான் இருக்குது, இடைக்கிடைக்க சும்மா நார்மலாக வந்து பிளேயிங் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குல்ல. இந்த ரைட்டோட எலிட் பாஸ்லாம் பாருங்கள், 20-30 சொல்லி அப்படி தான் சும்மா நார்மலாக தான் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. பெஜ்ஜு கூட அப்படி தான் கிளைம் பண்ணியிருக்கு. இந்த ஒரு ஐடி சும்மா இப்போ நார்மலாக ஒரு ஓல்டு ஐடியாக இருந்து இப்போ பொட்ட ஐடி மாதிரி இருக்குது. இந்த ஐடியோட அவத்தார் அண்ட் பேனரை பாருங்கள், ரெண்டுமே நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயே இல்லை இந்த ரெண்டு இதோட, பார்த்துக்கோங்களேன். இது எவ்வளோ ஓல்டு அவத்தார் பேனர்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்களேன். இந்த ஒரு ஐடியோட கில்டு ராய் பிரதர்ஸ்ன்னு சொல்லி இருக்குதா, இந்த ஒரு ஐடி இப்போ ராய் பிரதர்ஸ்ன்னு சொல்லி இருக்கிறதால இந்த ஒரு ஐடி ஆர்டியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது யார்ட்டுன்னு சொல்லி இதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, ரைஸ்டார்ன்னு சொல்லி. இந்த ஒரு ஐடி பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருந்துக்கு, ரைஸ்டார்ன்னு சொல்லி அந்த நேமோடய இருந்திருக்கா, பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ தான் இந்த ஐடிக்கு நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இப்போ இருக்கப்பா அப்படின்ற மாதிரி வேறு மாதிரி இருக்குது இந்த ஒரு ஐடி. இந்த ஒரு ஐடியோட யூஐடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 டிஜிட் நம்பர் தான் இருக்கும், அதனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது ஒரு ஓல்டு ஐடின்னு சொல்லி, உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 8 டிஜிட் நம்பர் இருந்துன்னு சொன்னாலே ஒரு ஓல்டு ஐடி தான். ரைஸ்டார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓல்டு பிளேயராக கூட இருந்திருக்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க அவரோட மெச்சஸ் பிளேயிங்கெல்லாம். அடுத்த ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட லோகேஷ் கேமர் தான். இந்த ஒரு லோகேஷ் கேமரோட ஐடியை சும்மா நம்ம நார்மலாக ஏதாச்சும் ஒரு எழுத்து அடித்தோன்னு சொன்னால் சும்மா நார்மலாக ரெண்டு பேர் பிளக்குன்னு தான் நேம் இருக்குது, பிளக்குன்னு சொல்லி அடித்தோன்னு சொன்னால் நம்மளோட இந்த பிளக் நேம்லேயே எக்கச்சக்கமான ஐடிகளை வரும். இவரோட ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் லோகேஷ் கேமர் 7 சொல்லி அடிக்கணும்னு சொன்னால் இந்த ஒரு ஐடி மட்டும்தான், அதாவது அந்த ஒரு லிஸ்ட்லேயே வரும். இல்லாமல் இந்த ஒரு ஐடியோட அதாவது பெட்
கலெக்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தலையில் கையை வச்சுட்டு குந்த வேண்டியது அந்த லெவலில் இருக்க போது இந்த ஒரு ஐடியோட பெட் கலெக்ஷன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னுக்கு இருந்தெல்லாம் இல்லை இந்த ஒரு பெட் கலெக்ஷன். இந்த ஒரு பெட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட கேம் வந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஒரு பெட் கலெக்ஷனுக்காக இந்த ஆள் அடிபிடிப்பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட் கலெக்ட் பண்ணி கொண்டு இருக்காரு. அதாவது நீயா நானான்ற மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட் கலெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதாவது குளோபலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீஜன் அதாவது டாப் 1ல் இருக்கிறதுக்காக போட்டி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து பெட் கலெக்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. வர பெட்ஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 லட்சம் 2 லட்சம் அப்படி தான் இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க சில மாதங்கள் 41,000 அப்படி கூட இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ கம்மியாக போயிருந்தாலும் முதல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பெட் கிளைம் பண்ணி அதாவது பெட்ஜுகளை டைமண்ட் கொடுத்து வாங்கி வச்சுருப்பாங்க. கில்டு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ரியான்னு சொல்லி கூட ஆரோ ஒரு கில்ட் அதாவது அவர் லவராக கூட இருக்கலாம் ஆரோ எவரோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஐடி 2017 அதாவது நான் சொன்னேன் தான் இந்த 1 லட்சம் அப்படியெல்லாம் பெட் கிளைம் பண்ணியிருப்பார் அதாவது பெட் வாங்கியிருப்பார் அது மாதிரி தான் பார்த்துக்கொள்ளுங்க. இவரோட நேமை பாருங்கள் டைப் பண்ணாலே அதாவது இவரோட யூஐடி அடிக்காமலுக்கு இந்த ஒரு ஐடியை சேர்ச் பண்ணாலே வந்துடும். இந்த ஒரு ஐடி மட்டும்தான் இருக்குது பார்த்துக்கோங்க 34 அந்த டீமே அதாவது கேம் ப்ளே பண்ணி இவர் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகவே இல்லை. தனியாக டொப்பப் பண்ணி மட்டுமே தான் இந்த ஒரு ஐடி ரீச்சே ஆயிடுச்சு. பாதுகோளுங்க இந்த ஒரு ஐடி எல்லாமே இருக்கும். M10 மிக்ஸு AK மிக்ஸு முழுதும் மிக்ஸாக தான் இருக்கும். இதெல்லாம் பெச்சி வாங்கி செலவழிக்கிறத விட அவனுக்கு இதெல்லாம் ஜுஜிபியாக இருக்கும். என்ன இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு கன் மிக்ஸ் பண்ணுறது பார்த்துக்கொள்ளுங்க. ஓபி லோகேஷ் கேமர்னு சொல்லி அவரோட பயோ கூட வச்சுருக்கிறாரு. இந்த ஒரு ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் 7000 அதாவது 8000 லைக் தான் அந்த டைமே வச்சிருக்க இந்த ஒரு ஐடி. ஐடியை பற்றி சொல்ல உண்மையை சொல்ல போனால் இந்த ஒரு ஐடி பாட் ஐடி உண்டு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு ஐடியில் ஒரு சீசன் கூட ஹீரோய் கூட இந்த ஒரு ஐடின்னு வரைக்கும் போனதே இல்லை. இந்த ஒரு ஐடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேம் ப்ளேயே பண்ணவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு மிச் 2 மிச் தான் அப்படி தான் சம்திங் ப்ளேயிங்கே பண்ணுவாங்க. இது ஒரு பாட் ஐடி தான் பார்த்துக்கொள்ளுங்க. பாட் ஐடியில் இவ்வளோலாம் இருக்கான்னு கேட்டிங்க சொன்னால் டொப்பப் பண்ணி அதாவது ரீச் ஆகிறதுக்காக பண்ணப்பட்ட வேலைகள் வளமும். இப்போ நீங்கள் பார்த்த ஐடியில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடி பிடிச்சிருக்கும் தானே, அந்த பிடிச்ச ஐடியை மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் போடுற ஒரு லைக்லேயே தான் இருக்கும். அடுத்த வீடியோ எனக்கு மேக் பண்ண பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் இந்த வீடியோக்கு இப்போ ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இனி நம்ம அடுத்து நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு அப்டேட் ஒன்றோட சந்திக்கலாம். பாய், லவ் யூ ஆல்.